வெண்பூசணிக்காயை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்போம். இந்த வெண்பூசணி என்ன அப்படின்னா திஷ்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திஷ்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல் உள்ள திஷ்டிகளை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் கட்டி வெளியில் வந்து திஷ்டி கழிச்சிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? உடலில் உள்ள அனைத்து திஷ்டிகளையும் இந்த வெண்பூசணிக்காய் சொன்னோம் பார்த்தீங்களா. இது எங்கே வேலை பார்க்கும் அப்படின்னா, இறைப்பை. இறைப்பைன்னா என்னங்க, வயிறு. வயிற்றில் தொடர்புடைய தொந்தரவுகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்பூசணி தான். வயிற்றில் என்னென்ன பிரச்சனைலாம் வரும், அல்சரு, கேஸ் ஃபார்ம் ஆகுது, எரிச்சல், மாதவிடாய் தொந்தரவு, கெட்ட கழிவுகளை நீக்கணும். சரி, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அல்சர், சரிங்களா? இந்த அல்சருக்கு காரணமாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால், ஒன்று, சரியான நேரத்தில் உணவை எடுக்காமல் பசியை தள்ளி போட்டிருப்போம், இல்லை அளவுக்கு அதிகமாக உள்ளே போய் ரைஸ் மில் அரைச்சிக்கிட்டே இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ வயிறும் அதே தான், ஒரு விஷயத்தை உள்ளே கொடுத்துருக்கீங்க, அறப்பட்டு அடுத்த பசி வர்ற வரைய காத்து கொண்டிருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை பார்த்தோன்னே இங்கிட்டு போனோமா ஒரு வடை வாங்கிடுவோம், நாலு பேர் சேர்ந்தோமா வாப்பா போயிர டீவை சாப்பிட்டு ஒரு வடை வாங்கிட்டு வருவோம், இல்லை அந்த ஜூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து வந்து என்னது, அந்த இறைப்பைக்கு வந்து வேலை சூப்பராக கொடுத்து அப்படி நமக்கு உடனே நீங்கள் உங்களை உட்காரவே விடாமல் வேலை வாங்கினா எப்படி இருக்கும், எப்படி இருப்பீங்க, டயர்டாக மட்டுமா இருப்பீங்க? யார் முன்னாடி வந்தாலும் அடி எரிச்சிட மாட்டோம் நம்மலாம், அப்படி தானம்மா? ஆ, அப்போ அந்த வயிறு மட்டும் எப்படிங்க நல்லாயிருக்கும், குண்டனாக மட்டும்தான் ஆக முடியும், நல்லா இருக்க முடியாது. அடுத்து இது ஒரு விஷயம் இருக்கா, இதில் இன்னொரு தப்பு நடக்குது. என்ன அப்படின்னா, நிறையா யூடியூப்பை பார்த்துட்டு, ஏன்னா இதில் நாங்கள் மாற்று மருத்துவத்துக்கு மாறுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிப்பாங்க, இது சாப்பிட்டா இது நல்லது, இது சாப்பிட்டா இது நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போமா? ஆ, சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, காலுக்கு கால் வலிக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, வயிறு வலிக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, தலைவலிக்குன்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மூணையும் பார்த்துட்டு மூணையும் ஒரே நேரம் எடுத்துக்கிடுவாங்க. இப்படி ஒரு அதிமேதாவிகள் நிறையா இருக்கும் அன்னைக்கு வந்து. காரணம் வந்து ஒரு காரணம்தான், அதனால் தொந்தரவுகள் பலவிதமாக காட்டுது. அந்த காரணத்தை அறிஞ்சு நீங்கள் அதுக்கு மருந்து எடுத்திருந்தீங்கன்னா சரியாக போயிருந்துருக்கும். இந்த கொரோனா சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கபசுர குடிநீர்னு சொன்னாங்கள்ல, சொம்பு சொம்பு அங்கங்கே ஃப்ரீயாக வேற விற்றாங்களா, அண்டா சொம்பு அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் குடித்து என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா, நிறைய வயிறு புண்ணாகி அல்சர் கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தியாச்சு. சொன்னாங்க, குடிநீர்னு சொன்னோன்னா அதை வந்து எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கபசுர கஷாயமாக சொல்லியிருந்தான், பேர் அந்த மாதிரி வச்சுருந்தா எல்லோரும் சுருக்கியிருப்பாங்களோ இன்னமும், கபசுர குடிநீர்னு சொன்னதுனால குடிநீர் தானே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அது தேவை இருந்தால் மட்டும்தான். இதுக்கே தனியாக நான் நிறைய இடத்துல போய் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது இருந்தது, ஏன் என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அது நம்ம தான் ஓசியில் கிடச்சா பினாயில் கூட குடிப்போம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து எது தேவை அப்படிங்கிறது. இப்போ இந்த உணவே வச்சாங்கினாலும் நம்மளுக்கு என்ன உணவு தேவை, ஓ தேங்காயில் இவ்வளோ இருக்கா, வாழைப்பழத்தில் இவ்வளோ இருக்கா, பப்பாளியில் இவ்வளோ இருக்கா, இருக்கலாம் எல்லாமே. நம்ம உடம்புக்கு நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியும், நம்ம எவ்வளோ ஜீரணம் பண்ணுறோம், என்ன வேலைகள் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லது, சரிங்களா? உங்கள் மனசுக்கு இங்கே வந்து அப்படியே பார்த்தோன்னே அந்த ஆசைக்கெல்லாம் மதிப்பு கொடுத்துறாதீங்க. உங்கள் உடல் தேவை என்ன இருக்கோ அந்த தேவைக்கு கொடுங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் மாறி மாறி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த கழிவுகள் வந்து கொஞ்சம் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும், உடம்பில் அங்கே மாதிரி புற்றுகளாக மாற ஆரம்பிச்சிடும். அதைத்தான் புற்று நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம், சரிங்களா? அடுத்ததாக சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லா ஜூஸையும் எல்லாத்தையும் வந்து எடுத்து 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 வந்து நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு இயற்கை மருத்துவரை யாரையும் அணுகுங்க. உங்களுக்கு முழு காரணம், இதுக்கு மூல காரணம்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கும்,
அதை வந்து சரி பண்ணுனா மற்ற தொந்தரவுகள் எல்லாம் மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. சரி, அப்போ இந்த வெண்பூசணியை வந்து இன்னும் முடிச்சிருவோம். இந்த வெண்பூசணியை திஸ்டிக்காய் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த வெண்பூசணியை காலையில் எடுத்து இதில் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த காயை எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் விதை தோல் சதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அடிக்கணும். மிக்சியில் அடித்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிழிஞ்சிடுங்க. அதில் பிழியறதுக்கு ஒன்றும் வராது, எல்லாமே நல்லா அரைப்பட்டுரும். பிழிஞ்சிட்டு அதில் கொஞ்சோன மிளகு பொடி, கொஞ்சம் சீரகப்பொடி, சரிங்களா, ஒரு கல் உப்பு, இதெல்லாம் போட்டிங்க. அதில் கொஞ்சம் மிளகு, அது மல்லித்தூள், மல்லி இலை, இதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே சுவை வந்து நல்ல ஒரு அருமையான சூப்பாக இருக்கும். இந்த சூப்பு வந்து என்ன, ஒன்லி ஆறின சூப், அவ்வளோதான், விஷயம் கிடையாது. சூடாக கொடுப்பீங்களே அதவே வந்து ஆறுறதா எடுக்கிறீங்க. இதை வந்து அமர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது நல்லா உணர்ந்து ருசிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அப்படியே சரியாகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து எடுத்த ஒரு வாரத்துலேயே நிறைய பேர் ஃபீல் பண்ணவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு அம்மா வந்திருக்காங்களான்னு தெரியல, சேலம் நாமக்கல் கிட்டே இருந்து வராங்கண்ணா. அவங்களாம் வந்து ரொம்ப தொந்தரவுல கேஸ் ட்ரபிள் அந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த உணவையும் சில உணவுகளையும் மாற்றி விடும்போது 3 நாளில் ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அப்போ இந்த உணவு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி, என்ன ஆகும் சொல்லுங்க. மலக்கழிவுகளும் நல்லா வெளியேறும், நீர் கழிவுகளும் நல்லா வெளியேறிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இப்போ மாதவிடாய் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதில் பெண்களுக்கு அதிகமாக நிறைய பேருக்கு வந்து வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், ஆண்களுக்கும் இருக்குது வெட்டைப்படுதல்னு சொல்லிட்டு, என்னது உஷ்ண விரயம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காய். இந்த காய் வந்து குடித்தோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சளி பிடிக்குதுங்க. ஒரு சிலர் சொல்கிற சமயம் என்ன அப்படின்னு சொன்னால், சளி பிடிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது சொன்னீங்களா எடுத்து பார்த்துட்டு? தெரியல, பரவாயில்ல, நீங்களாம் நல்லா உணர்ந்திருக்கீங்க. சளி பிடிச்சா நல்லது தான், அந்த கழிவை வெளியேற்றுறதுக்காக தான் நம்ம அதை குடிக்கிறோம். சரிங்களா? அதை வெளியேற்றுங்க. இல்லை அடுத்தடுத்து எடுக்கும்போது எனக்கு தொந்தரவாக ஏற்பட்டது அப்படின்னா அதை அப்படியே வேக வச்சுடுங்க. புகுதலும் அப்படிங்கிற விஷயம், சரிங்களா? அப்போ அதை அப்படியே என்ன பண்ணிடுறீங்க, வேக வச்சுடுங்க. வேக வச்சு சூப்பாக போடுறீங்க பார்த்தீங்களா, அதே அந்த தோல் விதை சதையோடையே போடுங்க. போட்டுட்டு அந்த தண்ணியில் குடிச்சிட்டு அந்த காயை மென்று காலை ஒரு நேரம் உணவாகவே அதை எடுங்க. ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் வேறு வித்தியாசமே அப்படின்னா, அதை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் வேக வைங்க. சரிங்களா? அந்த வேக வச்ச காயில் கொஞ்சம் மிளகு சீரகம், அதில் கொஞ்சம் தேங்காய் பூவை நல்லா துருவி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு காலை ஒரு நேரம் அந்த உணவாக எடுத்து வேக வச்சே. நீங்கள் பச்சையாக எடுத்தீங்கன்னா ரொம்பவும் எடுக்கவும் முடியாது, 100 கிராம் எடுக்கிறதே வந்து அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு நேரம் உணவாகவே வந்து, இப்போ சொல்கிறோம்ல இயற்கை உணவுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்களா, அது ஒரு நாள் எடுத்துக்கலாம், வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ யாருக்கு என்ன முறையில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு உணவுகளை எடுக்க ஆரம்பிங்க.